யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஜெபம் கேட்கப்படுதா? எல்லாத்துடைய ஜெபம் கேட்கப்படுதா என்றால் இல்லை. பழைய ஏற்பாடு பரிசுத்தமாகட்டும், புதிய ஏற்பாடு பரிசுத்தமானாகட்டும், சில ஜெபங்கள் தேவன் தாமதமாய் கொடுத்தா சில ஜெபத்துக்கு பதில் வராமல் காரணம் உண்டு. இன்றைக்கு பார்க்க போற காரியம் எரேமியா 33:3 வசனத்தை வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பாவியாக இருந்த என்னை ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? ஆனா இன்னைக்கு ஜெபம் கேட்கப்படாத காரணம் நிறைய குணாதிசயங்களுக்கு, அது மூன்று காரியங்களை சொல்லி நான் சீக்கிரமாய் கடந்து போகிறேன். முதல் காரியம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். தேவன் பாவங்களை வெறுக்குகிறார். எடுத்து வாசிப்போம் ஏசாயா 59:2 வாசிப்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக, உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதியில நம்ம ஜெபித்த இயேசு நம்ம பக்கத்துல தான் நிக்கிறா வச்சுக்கோங்களேன். நம்ம பாவம் செய்யும் போது, அசுத்தமான பாவங்கள் செய்யும் போது, நம்ம பாவம் தேவனுடைய முகத்தை மூடப்படுகிறது. அப்ப பதிலும் நம்மளுக்கு வராது. பாவம் செய்யற ஆத்மாவே சாகும். அப்ப அந்த பாவத்தை என்ன சொல்லணும்? அறிக்கை செய்யணும். முதல் பாவத்தை அகற்றப்பட வேண்டும். என்ன சொல்ல, ஆதியிலிருந்து நீ அன்பை என்ன செய்த விட்டு விட்டாய், உன்மேல் எனக்கு குறைவுண்டு, எந்த இடத்துல நீ விழுந்தாயோ அது சரி செய்து கொள். அதுக்கு முன்னா நீதிமொழிகள் 28:13 வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க நம்ம கேட்குறோம். எந்த பாவத்தில் இருக்குமோ அந்த பாவத்தை என்ன சொல்லுமா? சொல்லி அறிக்கை செய்யப்பட வேண்டும். இது யாரெல்லாம் செய்தார்கள்? எஸ்ரா, நெகேமியா, தானியல் இவர்களெல்லாம் என்ன செய்தால் தன் பாவத்தை அறிக்கை செய்த பிறகு ஜெபித்தார்கள். சவுல் ராஜா தாவீதை கொல்லும் போது பொறாமையை கொண்ட பொல்லாத அசுத்தாவியை தேவனே அனுப்பினார். அந்த பாவம்தான் தேவனுடைய முகத்தை மறைக்கிறது. ரெண்டாவது, தேவன் அவங்களுடைய ஜபத்துக்கு பதில் வராத காரணம் உங்க பாவம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டுணும் முதல். ரெண்டாவது, தாழ்மை. தாழ்மையினு கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆண்டவர் எப்படி உங்களை சோதிப்பாருமா? புகழ்ச்சி வரும்போது இகழ்ச்சி வரும்போது சோதிப்பார். யாக்கோபு 4:6 வாசிப்போம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மூன்றாவது, மன்னிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? மற்ற எல்லாம் செஞ்சிருவோம். இன்னைக்கு ஏன் அநேகருக்கு ஆசீர்வாதம் கிடைக்காத காரணமே ஒருத்தர் மன்னியாதனால தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியல. உண்மையாக தான் அருமையாக நான் பார்த்துக்கொண்டு கத்திர தெய்வச்சனமே, நம்ம என்ன செய்வோம்னா ஒருத்தர் தெய்வாங்க மன்னிக்க மாட்டோம். இது மன்னியாதனால தான் தேவ ஆசீர்வாதம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. உன்னை நேசிப்ப பிறரையும் என்ன பண்ணுவேன்? நேசிப்பாயாக வேதம் சொல்கிறது. Mark 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். மற்றவங்களை மன்னிச்சாதான் அவனை ஆசீர்வாதம் பெற முடியும். அப்ப இந்த மூன்று குண அதிசயங்களை மாத்தினாதான் உங்களுக்கு தேவன் ஜபத்துக்கு பதில் தருவார். முதல், பாவங்களை அகற்றப்பட வேண்டும். ரெண்டாவது, தாழ்மையுள்ள இருக்கணும். மூன்றாவது, மன்னிக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். கண்களை போட்டு நம்ம ஜெயிப்போம். ஜபங்களுக்கு பதில் வராத தாமதம் ஏன்? என நோக்கி கூப்பிடு. யோவான் 14:14 நாமத்தை இதை கேட தருவேன் நீங்க சொன்னீங்கப்பா. என் பிள்ளைகளை தேவன் இந்த மூன்று காரியத்திலிருந்து விடுதலை கொடுத்து முகமுகமாய் தேவனை பார்க்கும்படியாக, பரத்திலிருந்து தேவன் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படியாக, இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவி ஆமென். நிச்சயமா அந்த மூன்று குண அதிசயங்கள் வந்து நீங்க மாற்றும் போது தேவடத்துல என்ன செய்யுமா? கண்டிப்பா பதில் கொடுப்பா. இன்றைக்கு
அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.